ராமநாதபுரம் அருகே 200 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். விதை நெல்லுக்காக நெற்கதிர்களை அறுத்து கட்டுமரம் மூலம் கரை சேர்க்கும் விவசாயிகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நெல் கொள்முதல் செய்ய காலதாமதம் ஏற்படுவதாக புகார். டிராக்டரை சாலையில் நிறுத்தி விவசாயிகள் மறியல் போராட்டம். சேலம் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் அதிக அளவில் பூக்கத் தொடங்கியுள்ள மாமரங்கள். நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை. புதுக்கோட்டை கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 7 பேர் மருத்துவம் படிக்க தேர்வு. பள்ளி ஆசிரியர்களுக்கு குவிந்து வரும் பாராட்டு. கோடியக்கரை சரணாலயத்தில் 2வது நாளாக நடைபெறும் பறவைகள் கணக்கெடுப்பு. வனத்துறையினர் வழிகாட்டுதலுடன் கணக்கெடுக்கும் பணியில் கல்லூரி மாணவர்கள். வேதாரண்யஸ்வரர் திருக்கோவில் மாசிமக உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரும் 13ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தஞ்சை திருக்கானூர்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் நின்று விளையாடிய காளைகளை அடக்கிய வீரர்கள். முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.40 ரூபாய் காசுகளாக நிர்ணயம். தேவை அதிகரிப்பால் விலை உயர்வு என கோழி பண்ணையாளர்கள் தகவல். தமிழகம் முழுவதும் இன்று 20வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். முகாமை பயன்படுத்தி மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை வேண்டுகோள். கமுதி அருகே சோள பயிரை மேய்ந்த 78 செம்மறி ஆடுகள் உயிரிழப்பு. அரசு இழப்பீடு வழங்க விவசாயி கோரிக்கை.